பக்தர் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, பக்தர் கால்குலேஷன் பண்ணுறப்ப எதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பக்தர் எடுக்கிறோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி பக்தர் டைமில் வந்து சீஃப் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி வெசலில் வந்து அப்ரேட் வைக்க சொல்லுவாங்க, அதாவது ஜீரோ ட்ரிம் லிஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம் அது வந்து கரெக்டாக நம்மளோட சவுண்டிங்கில் தெரியும். அப்படி இல்லை லிஸ்ட் இருக்குது ட்ரிம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்ரிம் கரெக்ஷன் ப்ளஸ் லிஸ்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சவுண்டிங்னா என்ன, அலேஜ்னா என்ன, பக்கர் எடுக்கிறப்ப சவுண்டிங் எடுக்கணுமா இல்லை அலேஜ் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு நிறையா பேர் வரும். ஸோ அந்த சவுண்டிங்க்கும் அலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை முதல்ல சொல்கிறேன். இது வந்து சே இது ஒரு டேங்க், ஒரு ஃபியூல் ஆயில் டேங்க், ஃபியூல் ஆயில் டேங்க்கு, அண்ட் இது வரைக்கும் ஆயில் இருக்குது, இது ஆயில் இருக்குது, இது வந்து சவுண்டிங் சவுண்டிங் பைப்பு, சவுண்டிங் பைப், ஓகேவா? ஸோ இந்த சவுண்டிங் பைப்பில் சவுண்டிங் டேப்பை நான் ஃபுல்லாக டேங்க் இது வரைக்கும் விட்டுறேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் சவுண்டிங் டேப் போகுது அப்படின்னா இது பேர் வந்து சவுண்டிங், இந்த இது பேர் சவுண்டிங். ஸோ ஆயில் இதில் இருக்கு, நான் வந்து டேப்பை வந்து இது வரைக்கும் தான் வைக்கிறேன், இது வரைக்கும் தான் டேப் போடுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு பேர் வந்து அலேஜ். இதுதான் சவுண்டிங்க்கும் அலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அது ஏன் சவுண்டிங் எடுக்கிறோம் அலேஜ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இனிஷியலி நம்ம பக்தர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டேங்க் காலியாக இருக்கும், ஸோ நம்ம ஃபுல் டேப்பை டேங்கில் விட்டு ஆயில் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு சவுண்டிங். ஸோ ஒன்ஸ் ஆயில் லெவல் மேலே வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அலேஜ் எந்த அளவு ஆயில் இருக்கோ நமக்கு தெரியும், அப்ராக்சிமேட்டாக தெரியும் அந்தளவுக்கு ஜஸ்ட் ஆயில் இவ்வளோ இருக்க விட்டால் டிப் பண்ணி எடுக்கலாம், அந்த பாபோட பாப் மட்டும் ஆயிலில் டிப் ஆன போதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அலேஜ். அதனால அலேஜ் எடுக்கிறதுனால என்னென்னா டேப் அழுக்காகாது, டேப் வந்து ஒரு நேரத்தில் மாட்டிக்கும், ஏன்னா ஆயில் ஒரு சில நேரத்தில் கூல்டாக இருக்கும், அந்த பாப் ஆயிலில் மாட்டிட்டு மேலே வர்றது சிரமமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் அலேஜ் எடுக்கும். ஓகே, ஸோ நம்ம பங்கர் வந்து எடுத்துட்டோம், பங்கர் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, எவ்வளோ ஆயில் வந்துருக்கு அதெல்லாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா எல்லா கப்பல்லையுமே வந்து சவுண்டிங் டேபிள் புக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த கப்பலில் சி பலாஸ் டேங்க் இருக்குது இல்லை ஃபியூல் ஆயில் டேங்க் இருக்குது, எந்த டேங்க் இருந்தாலும் அந்த டேங்க்கில் எவ்வளோ ஆயில், எத்தனை சென்டிமீட்டருக்கு இவ்வளோ ஆயில் இருக்குது, இந்த ட்ரிம் கரெக்ஷனு அதை அதை பற்றி வந்து எல்லா இந்த டேபிள் இந்த புக்கில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த புக்கு தான் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த புக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ட்ரிம் கரெக்ஷன் டேபிள் இருக்கும், ட்ரிம் கரெக்ஷன் டேபிள் இருக்கும். சரி, இது வந்து ஃபியூல் ஆயில் டேங்க் ஃபோர் சைடு, இதுக்கு ஒரு ட்ரிம் கரெக்ஷன் டேபிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது லிஸ்ட் கரெக்ஷன் டேபிள் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து சவுண்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ட் அதாவது லிஸ்ட்டையும் ட்ரிம்மையும் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம சவுண்டிங் எடுக்கிறோம். சவுண்டிங் எடுத்து சவுண்டிங்கை நீங்கள் ஃபைனல் சவுண்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் கரெக்ஷன் ட்ரிம் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து நான் அது எப்படி நம்ம ட்ரிம் கரெக்ஷனும் லிஸ்ட் கரெக்ஷன் பண்ணி எப்படி நம்ம பக்கர் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஓகே. ஸோ நம்பர் டூ ஃபியூல் ஆயில் டேங்க் போர்ட் சைடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சே ஒரு வேல்யூ, சே ஐ கோ ஃபார் 2.10. 2.10 எனக்கு அலேஜ் கிடச்சிருக்கு, அதாவது 2 மீட்டர் 10 சென்டிமீட்டர். இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 256.11 மீட்டர் கியூப், 256.11 மீட்டர் கியூப். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னா ட்ரிம் பை 0.5 பை ஸ்டர்னு, இன்னொரு கண்டிஷன் வந்து லிஸ்ட் வந்து 0.5 டிகிரி பை போர்ட். ஸோ இது ரெண்டு தான் கண்டிஷன். ஸோ
இந்த ட்ரிம் கரெக்ஷனும் லிஸ்ட் கரெக்ஷனும் பண்ணிட்டு தான் இந்த குவான்டிட்டியை நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். ஸோ 2.10 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து 2100 mm. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் கரெக்ஷன் பண்ணலாம். ட்ரிம் வந்து 0.5. ஸோ அதுக்கு ட்ரிம் கரெக்ஷன் டேபிள். ஸோ ட்ரிம் கரெக்ஷன் டேபிள் வந்தாச்சு 0.5 meter பை ஸ்டர்னு. ஸோ பை ஸ்டர்ன் இங்கே இருக்குது 0.5 meter, என்னோடய ரீடிங் வந்து 2.10. அப்போ நான் என்ன எடுக்கணும்னா 2.0 2.50 நடுவில் இன்டர்போலேட் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாமே 1 இருக்கிறனால எனக்கு இன்டர்போலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட யூனிட் வந்து எம்எம், ஓகேவா? இதோட யூனிட் வந்து எம்எம். ஸோ நான் என்ன பண்ணணும், 1 mm ஆட் பண்ணணும் இது கூட. ஸோ 2100 mm ப்ளஸ் 1 mm, இது ரெண்டும் சேர்ந்து 2101 mm. இது வந்து வேல்யூ ஆஃப்டர் ட்ரிம் கரெக்ஷன், ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து லிஸ்ட் பை 0.5 டிகிரி போட்டேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் கரெக்ஷன் டேபிள், லிஸ்ட் கரெக்ஷன் டேபிள் 0.5 டிகிரி போட்டு, ஸோ அகெயின் 2.101 mm, அது அகெயின் சேம். ஸோ 0.5 டிகிரி பை போர், இப்போ நம்ம இங்கே 0.5 டிகிரி 2.10 சென்டிமீட்ரு, அதுக்கு என்ன பண்ணுறோம், 2.10 ப்ளஸ் 2.50 இன்டர்போலேட் பண்ணுறோம், எவ்வளோ வேல்யூ வந்து 68. ஸோ இது இன்டர்போலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஒரே வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, -68 பண்ணணும், -68 mm. ஸோ 2101 mm -68 mm. ஸோ அது வந்து 2101 - 68. ஸோ 2033 mm, இது வேல்யூ ஆஃப்டர் லிஸ்ட் கரெக்ஷன். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 2.03 சென்டிமீட்டர், அதாவது 2m 03 சென்டிமீட்டர். இதுக்கு எவ்வளோ குவான்டிட்டினா 2.03 சென்டிமீட்டருக்கு 258.17 meter cube. ஸோ அதாவது ட்ரிம் கரெக்ஷனும் லிஸ்ட் கரெக்ஷனும் பண்ணாத முன்னாடி வேல்யூ வந்து 256.11. இப்போ ட்ரிம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 258.17, தட் மீன்ஸ் 2.10 சென்டிமீட்டருக்கு 256.11, 2.03 சென்டிமீட்டருக்கு 258.17. அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2.06 meter cube ப்ளஸ் வேல்யூ ஃபைனல் ஆஃப்டர் ட்ரிம் அண்ட் லிஸ்ட் கரெக்ஷன், ஓகே. ஸோ ஸோ இப்போ நம்ம வேல்யூ கிடச்சது இல்லையா, ட்ரிம் கரெக்ஷனும் லிஸ்ட் கரெக்ஷனும் பண்ணாததுக்கு முன்னாடி 256 meter cube இருந்தது, லிஸ்ட் கரெக்ஷனும் ட்ரிம் கரெக்ஷனும் பண்ணதுக்கப்புறம் 258.17 meter cube இருந்துச்சு, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2 meter cube. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் குவான்டிட்டி பக்கர் எடுக்கிறோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும், இதுவே குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம லிஸ்ட் கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம ஆயில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆல்வேஸ் பக்கர் கால்குலேஷன் பண்ணுறப்ப ட்ரிம்மும் லிஸ்ட்டும் கன்சிடர் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபைனல் குவான்டிட்டியை டிக்ளேர் பண்ணும். ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி பங்கர் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு, ஏதாச்சும் டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் கமெண்ட்